வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பழைய வெயிட்டுக்கே போயிடுறீங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரே வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, உங்களுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு விஜய் நியூட்ரிஷன். நம்ம சேனலில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபுட் சார்ட் தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மூணு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்கள் கோச் கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேலரியை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வெயிட் மெயின்டைன் ஆகிறது கேலரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேலரியில் உங்களோட வெயிட் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 கேலரி வந்து ஒரு நாளைக்கு இன்டேக் பண்ணாங்கன்னா அவங்களோட வெயிட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 10 வருஷம் ஆனாலும் ஒரே வெயிட் தான் மெயின்டைன் ஆகும், அதில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்கள். உங்கள் கோச் கிட்ட 1-to-1 உட்காந்து பேசுங்க. ஸோ எவ்வளோ கேலரி என்னென்ன ஃபுட்டில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு 1500 கேலரி இருக்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வாட்டர் இன்டேக். நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் நல்லா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட கேலரியை நீங்கள் டிஃபிஷியன்சியாக வச்சு உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் 2 லிட்டர் தான் வாட்டர் இன்டேக் பண்ணுறீங்க, மீதி இருக்கிற 2 லிட்டர் நீங்கள் சாப்பிடாததுனால உங்கள் பாடியில் ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் ஆகும், இல்லை அப்படின்னா பாடி ஹீட் ஆகும். இதனாலையும் உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் ஜிம்முக்கு போனால் பாடி ஃபிட்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, சாப்பிட்ற உணவு வந்து நம்ம பாடியில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாமல் மசிலாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம். பட் உங்கள் பாடியில் ஃபேட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மசிலாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபேட் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு சும்மா ஒரு வாக்கிங் ஜாக்கிங் வார்ம்அப் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்கள் பாடியில் ஃபேட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்ட உடனே மயக்கம், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் தான் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்ற சாப்பாடு நிறைய ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, அப்போது மதியத்தில் அவங்க பாடிக்கு ரொம்ப ரெஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, அது ஃபஸ்ட்டு தொப்பையில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தொப்பை வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பாடி வெயிட் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கரெக்டாக உங்களோட கேலரியை மேனேஜ் பண்ணி சாப்பிடுங்க. ரெண்டாவது வாட்டர் இன்டேக் நிறைய பண்ணுங்கள். மதியத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கிடாதீங்க. பாடி ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி ஆக்டிவிட்டி பண்ணலை அப்படின்னாலும் மதியத்தில் தூங்குறத கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபேட் வந்து லாஸ் ஆகும், வெயிட் மெயின்டைன் ஆகும். இந்த மெயின்டைன் ப்ரோக்ராமை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான கேலரி எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளே தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்ஃபெக்ட் கேலரி வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.